வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 11வது பாடம் தொகை நுண் கணிதம் பயிற்சி 11-ல் 9 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸை பொறுத்து தொகையிடுக. e^(x)((x-1/2x²) இதை நம்ம எக்ஸை பொறுத்து தொகையிடணும். கொடுத்துருந்ததை நம்ம ஐன்னு எடுத்துட்டோம். நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா இங்கே இருக்குது. இன்டகிரேஷன் e^(x)(f(x)(f'(x)(dx)=e^(x)(f(x)c. இந்த வடிவத்தில் இருக்கிறத நம்ம இந்த வடிவத்தில் இன்டகிரேஷன் பண்ணி எழுதலாம். சரியா? இப்போது இதை பாருங்கள், நம்ம இந்த வடிவத்துக்கு மாற்றணும். எது f(x), எது f'(x) மாற்றிடலாமா? ஈக்குவல் டு இன்டகிரேஷன் இன் அடுக்கு எக்ஸ், எந்த மாற்றமும் இல்லை. தொகுதியில் ரெண்டு டேர்ம் இருக்குது, அதுக்கு இது வந்து பொதுவானது. தனித்தனியாக பிரித்து எழுதுவோமா? x/(2x²) - 1/2x²(dx)(dx). இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் ஆகிய இந்த இடத்துல 1 மட்டும் இருக்கும், இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் முழுசாக கட் ஆயிரும். இந்த இடத்துல எதுமேலாம் 1 இருக்கிற அர்த்தம். ஈக்குவல் டு இன்டகிரேஷன் இன் அடுக்கு எக்ஸ் பை 1/2x மட்டும் இருக்குது, மைனஸ் இங்கே என்ன இருக்குது, 1/2x² மட்டும் இருக்குது, இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது இதில் எதை நம்ம f(x)னு எடுக்கலாம் பாருங்கள். இந்த முதல்ல இருக்கு இல்லையா, இதை நம்ம f(x)னு எடுத்துக்கலாம். f(x)=1/2x. இதை நம்ம டிஃபரன்ஷியல் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். சரியா? டிஃபரன்ஷியல் பண்ணி பார்ப்போமா பாருங்கள். f'(x)=2. இதை டிஃபரன்ஷியல் பண்ண போகிறோம், இந்த 1/2 அப்படியே வந்துடும். சரியா? இந்த எக்ஸ் பகுதியில் இருக்கா, தொகுதி கொண்டு போய் என்ன மாறும், எக்ஸின் அடுக்கு -1 மாறும். இப்போ தான் நம்ம இதை டிஃபரன்ஷியல் பண்ண போகிறோம். இந்த இடத்துல போட்டுங்க d/dx(. சரியா? இப்போது இந்த 1/2 அப்படியே வந்துடும். என்ன செய்வோம், இந்த இதை முன்னால் கொண்டு வருவோம் இல்லையா, அடுக்கை முன்னால் கொண்டு வருவோம். -1, திரும்ப எக்ஸ் அப்படியே வந்துடும். இந்த அடுக்குலேருந்து நம்ம என்ன செய்யணும், 1 கழித்து எழுதுவோம், கழித்து எழுதுவோம், டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். சரியா? வகையீடு செய்கிறோம். திரும்ப எக்ஸை எக்ஸை வந்து எழுதுனா 1 தான், 1 எது ஆக போகிறது நம்ம விட்டுடலாம். ஈக்குவல் டு இந்த மைனஸ் எடுத்து வெளியே எழுதிடுவோமா, -1/2 எக்ஸின் அடுக்கு -1 - 2. இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், -1/2 எக்ஸின் அடுக்கு -2, பகுதி கொண்டு வந்தோம்னா +2 மாறிடும். பாருங்கள், f'(x) என்ன இருக்குது, 1/2x, f'(x) என்னது, -1/2x². அப்போ கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த வடிவத்தில் நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ i = இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம். இன்டகிரேஷன் இன் அடுக்கு எக்ஸ் இன்ட்டு f(x) -f'(x)(dx)=2 இன் அடுக்கு எக்ஸ் இன்ட்டு f(x)+c. இந்த இன் அடுக்கு எக்ஸ் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். நம்ம இன்டகிரேஷன் பண்ணியாச்சு. இன்ட்டு f(x) f(x)ோட மதிப்பு என்ன பாருங்கள், 1/2x, கடைசியில் +c. சரியா? இந்த ஐக்கு பதிலாக நீங்கள் இந்த இதை மாற்றி எழுதிக்கிட்டாலும் தப்பு இல்லை, நீங்கள் அப்படியே விட்டுட்டாலும் தப்பு கிடையாது. Therefore, இன்டகிரேஷன் இன் அடுக்கு எக்ஸ், இந்த கொஷின் எடுத்து அப்படியே எழுதிடுவோம், x-1/2x²(dx)=2. 1 இன் அடுக்கு எக்ஸையும் பெருக்கலாம், இன் அடுக்கு x/2x+c. இதுதான் நமக்கு தேவையான தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.